அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பூர் பிரிட்ஜ்வே காலனியில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் மே தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாநில தலைவர் ஜி கே விவசாயமணி தலைமை தாங்கி சங்க கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இனிப்பு வழங்கினார். தலைமை ஆலோசகர் சென்னியப்பன் முன்னிலை வகித்தார். இதில் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் மாநில தலைவர் ஜி கே விவசாய மணி அவர்கள் தொழிலாளர்கள் மத்தியில் பேசுகையில், மே மாதத்தின் முதல் நாளை தொழிலாளர்கள் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்களின் சிறப்பினை உலகிற்கு பறைசாற்றும் தினமாக மே தின நாளில் உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டு உலகை வாழ வைக்கும் உழைப்பாளர்கள் தங்கள் உரிமைகளை வென்றெடுத்த திருநாளாகும். உடல் உழைப்பின் மேன்மையை உலகிற்கு உணர்த்தும் திருநாளாகவும் மே தின திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் அனைத்திந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு மாநில தலைவர் ஜி கே விவசாயமணி பேசினார். நல்ல நேரம் இருக்கும் போது 4 கிலோமீட்டர் உங்களுக்கு தேவையான பொருட்களுக்கு நேரம் கிடைக்கும். நம்ம கெட்ட நேரம் வர்றபோது என்ன பண்ணணும், 40 கிலோமீட்டர் பத்தாது, 400 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளை யாரெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எதிர்ந்த கண்டா கூட நம்ம நிற்கக்கூடாது. எனக்கு ஒரு வேலையை கையாட்டிட்டு போயிட்டு இருக்கணும், வாயில வந்து பேசக்கூடாது, வாயை விட்டு வம்பு கிழித்து நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இன்றைய உலகம், அந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பத்தான் நம்மளும் நம்ம உற்றார் உறவினரும் நம்ம எதிர்கால சங்கதிகளையும் ஒரு வழிநடத்த தெரிந்த நபர்களா நம்ம போலீசார்கிற காலங்களில் நம்ம உறுதிப்படுத்த முடியும். நம்ம இந்த கூட்டங்களை எதுக்காக நடத்துறோம் அப்படின்னா, நம்மளுக்காக முன்னோர்கள் இறந்தவர்கள், இந்த முன்னோர்கள் நம்மளுக்காக உருவாக்கி பெற்ற ஐதிகள் எதையுமே எந்த கலைகளும் அழிந்து போகக்கூடாது, அதை நம்ம உறுதிப்படுத்துகிற இடத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ராஜு பிரணித்தி சொல்ற 20 நாடுகளுக்கு மேல ஒவ்வொரு இடத்துலையும் அமைப்புகள் நடத்துறாங்க. அவங்க நம்மளால நடத்திட்டு இருக்கிறதில்ல. எப்பதான் மைக்கி வச்சிருந்து ஓடிப்பாங்க தலைவர், அதுக்கடுத்து 2nd கட்ட தலைவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அடிமட்ட தலைவர்கள் போய் ஓடிடுவாங்க. மீதி இருக்கிறவங்க உறுப்பினர்கள் என்ன செய்யணும்னு தெரியாது, திக்கு முக்கு ஆடுவாங்க. திக்கே தெரியாம ஓடிக்கிட்டு தான் தயாராக வர்றது. நான் சில பேர் தனித்தனியா வர்றவங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். இயலாமையும் அறியாமையும் நடந்தா, அறியாமையும் இயலாமையும் நடந்தா என்ன வரும், ஒண்ணுமே நடக்காது. நம்ம அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம இதெல்லாம் 40 ஆண்டுகள் அனுபவத்துல நாராயணசாமி நாயுடோட குழந்த பருவத்தில இருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு என்ன ஏதுன்னா, அதே நிலையில என்னுடைய பயணியும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிற காலங்களில் ஸ்கூலுக்கு போனா போக மாட்டாரு, ஏதாவது சுத்தி ஏதோ ஒரு வண்டியில. நம்ம நிறைய வண்டி இப்ப வந்தா இந்த வண்டி எடுத்துட்டு போறோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். எந்த காலத்துல விவசாய போராட்ட கூட்டங்களாக இருந்தாலும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்துருக்கிறோம். ஏதோ ஒரு வண்டியில பின்னாடி வருவார் ஸ்கூல் பேக்கை அடிச்சுட்டு. உலகத்துல ஸ்கூலு காலேஜ் சென்று பாடம் எழுதி அரியர் சிறந்ததான் நீங்க பார்த்துருப்பீங்க. டிஸ்கனேஷன் ஆகி அரியர் சிறந்தது காரணியா நம்ம ஆபீஸ்ல மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. அவருதான் வெற்றிகரமான அங்க இருக்கிற வைக்கிற போடு அட்வைகேட் போடு. அதே மாதிரி இதெல்லாம் சாத்தியமா நடக்குமா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நான் மாநிலத்துல 6 சப்ஜெக்ட்ல செங்கம் 200 அடிச்சிருக்காரு. ஒரு பெற்றோர் ஜெயில் இருக்காரு, தொடர்புங்களா? அதனால வந்து இதெல்லாம் எல்லாமே சாத்தியம். நீங்க எதுக்காக இந்த கூட்டத்துக்கு வர்றீங்கன்னா, உங்களை தெரியாததெல்லாம் தெரிய வச்சு உங்களுடைய சங்கதிகளையும் வாழ வைக்க வேண்டும், அவங்களுக்கு அறியாமைகளை போக்க வேண்டும், அவங்களுக்கு வெற்றிகரமான தகுதியை கொடுக்க வேண்டும், வெற்றிகரமான தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும், வெற்றிகரமான முதலாளியா மாற முடியும் அப்படின்றது உறுதியா செய்ய முடியும்.